எதிர்மறையாக சொன்னால் நேர்மறையாக புரியுது நிறைய நேரத்தில். எப்படின்னா ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் சார், வேகமாக உங்கள் வீட்டுக்கு ஓடி வரான். கொலை நடந்தது 4 மணி, உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு 8 மணி. உடனே என்ன ஒழிச்சு வைங்க ஒழிச்சு வைங்கன்றான். உடனே அவனை தூக்கி என்ன செஞ்சிட்டீங்க, ஒழிச்சு வச்சிட்டீங்க. போலீஸ் வருது, உங்கள் ரெண்டு பேரையும் என்ன செஞ்சிருவாங்க, தூக்கிட்டு 8 மணிக்கு இவன் கூட சேர்ந்த என்ன 4 மணிக்கு நடந்த மர்டர்ல சேர்த்துட்டாங்க. அப்படியே இயேசு முடித்த போது நான் அவருக்கு தொடர்பில்லாதவனா இருந்தேன், ஆனா சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசி ஆன போது அவர் முடிச்சதுக்கு நானும் பொறுப்பாளியாய் மாறுறேன். நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன். எங்கே ஜெயித்தேன், சிலுவையிலே ஜெயித்தேன். அதுதான் பவுல் சொல்கிறாரு. பவுல் சொன்னது புரியவே இல்லை ஒரு காலத்தில், நான் கிறிஸ்துவுடனே கூட மரித்தேன், சிலுவையிலே நான் ஜெயிச்சிட்டேன். சார், ஒருவரோடு நீங்கள் இணையும் போது எதிர்காலத்தில் நடக்கப்போகிற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நீங்கள் பங்காளியாகலாம். கடந்த காலத்தில் நடந்த நன்மைக்கு தீமைக்கு நீங்கள் பங்காளியாக முடியுமா, முடியும்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நான் சேர்ந்தனால நேற்று நடந்ததுக்கு பங்காளி ஆகிட்டேனா, இது எப்படி இருக்கு? இன்னைக்கு நான் சேர்ந்தேன்னா நாளைக்கு விழ போகிற, இப்போ ஒரு பிஸ்னஸில் நான் பார்ட்னராக சேர்றேன், ஓகே சார், நான் பார்ட்னராக சேர்ந்துட்டேன்னா நாளைக்கு 50 கோடி வரப்போதுன்னா அதுக்கு நான் பங்காளி ஆகலாம். நேற்று நடந்த ஒன்றுக்கு நான் எப்படி பங்காளி ஆக முடியும், புரிகிற மாதிரி சொல்லவா? ஒரு குடும்பத்தில் சாபம் வந்துக்கிட்டே இருக்குது, அவங்க தாத்தா ஒரு மர்டர் பண்ணிட்டார், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக அந்த சாபம் வந்துக்கிட்டே இருக்குது. யார் யாருக்கு, பிள்ளைக்கு வருது, 3 பேருக்கு. அப்போ பிள்ளைக்கோட பிள்ளைக்கு வரணும்னா அந்த பிள்ளையை எங்கே கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு அந்த சாபம் போகும், அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக போகும். அப்போ புதுசாக தெரியாதனமாக பொண்ணு கொடுத்தவன், தெரியாத மாப்பிள்ளை கொடுத்தவன், அவனும் சிக்கலாகிறான். அடுத்து அவங்க பிள்ளைகளுக்குள்ளே வருது, அதுக்கப்புறம் வருது. இப்போ நான் மூணாவது ஜென்ரேஷனில் போய் நம்ம போய் என்ன செய்கிறோம், கல்யாணத்தை கட்டுறோம். கட்டின உடனே இப்போ நான் என்ன இன்க்ளூட் ஆகிட்டேன், தாத்தா செஞ்ச மர்டரில் நான் இன்க்ளூட் ஆகிட்டேன், புரியுதா? தாத்தா பாவம் செஞ்சார் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் சேர்ந்தனால 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாவத்துக்கு நான் இன்க்ளூடடா ஆக முடியும்னா கையத்தட்டு. இன்று நான் இயேசுவை சுவிசேஷத்தை கேட்டு ரட்சகரா ஏற்றுக்கொண்ட போது 2000 வருடங்களுக்கு முன்பாய் நடந்த அந்த நன்மையில் நான் இன்க்ளூட் ஆகிட்டேன். கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிங்க. எப்போ நீங்கள் இன்க்ளூட் ஆகுறீங்க வாசிங்க, எபேசியரில் 1:13, சீக்கிரம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, விசுவாசிகள் ஆன போது. அச்சா, அண்டர்லைன் தி வேர்ட். நான் எப்ப அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறேனோ, எப்ப ஒருத்தனோட ஐக்கியமாகறனோ, அப்ப முன்னாடி நடந்த அந்த விசுவாசின ஆன போது சிலுவையில் நடந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு இன்க்ளூட் ஆயிட்டேன். அவர் அப்ப ஜெயிச்சார்ல, அந்த ஜெயத்திலே எனக்கு பங்கு வந்துருச்சு. பலன் அல்ல, பலன்கள்ல பங்கு பெறத பேசல, அந்த ஜெயத்திலே பங்கு பெற்றவன் ஆயிட்டேன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா புரியுதா? இயேசு முடிச்சா நான் அனுபவிக்கிறேன் இல்ல, இயேசு முடிச்சதுல என் பேர் வந்துருச்சு. கையை தட்டுங்க. புரியலையா? ஆமாம், எதிர்மறையாக சொன்னால் நேர்மறையாக புரியுது நிறைய நேரத்தில். எப்படின்னா ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் சார், வேகமாக உங்கள் வீட்டுக்கு ஓடி வரான். கொலை நடந்தது 4 மணி, உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு 8 மணி. உடனே என்ன ஒழிச்சு வைங்க ஒழிச்சு வைங்கன்றான். உடனே அவனை தூக்கி என்ன செஞ்சிட்டீங்க, ஒழிச்சு வச்சிட்டீங்க. போலீஸ் வருது, உங்கள் ரெண்டு பேரையும் என்ன செஞ்சிருவாங்க, தூக்கிட்டு 8 மணிக்கு இவன் கூட சேர்ந்த என்ன 4 மணிக்கு நடந்த மர்டரில் சேர்த்துட்டாங்க. கையத்தட்டு, புரியுதா? 4 மணிக்கு மர்டர் நடக்கும்போது நான் இல்லவே இல்லை, ஆனால் 8 மணியில் ப்ராஜெக்டில் சேர்ந்தனால 4 மணி மேட்டரில் என்னை கனெக்ட் பண்ணி எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்படியே அப்படின்னு நீ கையை தட்டிடணும். ஆமாம், இதுக்கு கீழெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்படியே இயேசு முடித்த போது நான் அவருக்கு தொடர்பில்லாதவனாக இருந்தேன், ஆனால் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசி ஆன போது அவர் முடிச்சதுக்கு நானும் பொறுப்பாளியாய் மாறுகிறேன்.
எத்தனை பேர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? அவர் முடித்த வெற்றியிலே உங்களுக்கு பங்கு இருக்கிறது. நீங்கள் முடிக்கப்பட்டவர்களாக பரலோகம் பார்க்கிறது. காரணம், உங்கள் நீங்கள் அவர் முடிக்கும் போது அவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்ப அவர் முடிச்சது ஃபியூச்சருக்கு சேர்த்துதான் முடிச்சார். அதை புரிஞ்சுக்காங்க. உங்கள் ஃபியூச்சர் பாவத்துக்கு சேர்த்தா முடிச்சாரு. ப்ராஜெக்ட் பாருங்க, அடுத்த மாசத்தோடு முடியுது. அதுக்கப்புறம் அவரெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். அவர் நாங்கள் தீம் பார்க் போனோம். போன உடனே நான் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போய் அன்றைக்கி ஒரு நாள் நான் செலவழிக்கணுன்ற ஒரு ஐடியாவோட போனேன். அங்கே போன உடனே செல்வா, நான் வந்திருக்கேனே, நான் செலவு பண்ண விரும்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நீ செலவு பண்ணுறேன். ஓகே, விட்டாச்சு. உடனே போன உடனே டிக்கெட் எடுத்தோம். எத்தனை டிக்கெட் எடுத்துப்பாங்க? எத்தனை டிக்கெட் எடுத்திருப்பாங்க சொல்லுங்கள். ஆ, எத்தனை டிக்கெட் எடுத்திருப்பாங்க ஒரு சொல்லுங்களேன். தெளிவான பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்திருக்காங்களோ, அதான் சொல்றாரு, ஏற்றுக்கொண்டவள் எத்தனை பேரோ அத்தனை பேரும். இப்ப டிக்கெட் எடுக்க போறேன் நான். எத்தனை டிக்கெட் திரும்ப எடுக்க போறேன்? எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேர் எடுக்க போறேன். கையை தெரிஞ்சவங்க இருக்கு. எண்ணி பார்த்தா எல்லாம் 25 பேர் வராங்க. திடீர்னு ஒருத்தன் சொல்றேன், வழக்கம் போல முத்து வந்து ஹைகோர்ட்ல வாதாடிட்டு இருக்காரு. யுவர் ஆனர், இதோ இந்த கத்தி, இதை எடுத்து அவர் குத்தி. முத்து வரல, முத்து வரல, ஆனா நாங்க டிக்கெட்டு முத்துக்கு சேர்த்து எடுத்தோம். கையை தட்டுங்க. முத்து லேட்டா தான் வராரு, ஆனாலும் ஏற்கனவே நாங்க எடுத்த டிக்கெட்ல எந்திரிச்சு கையை தட்டிட்டு உட்காரு. ஆமே, எந்திரிச்சு. அது 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 அல்லேலூயா. இப்படித்தான் பின்பாக வரப்போகிற எனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்தார் சிலுவையில். ஒன்ன வர டூ வர கழிச்சு முத்து வந்தாப்புல, ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி நாங்க டிக்கெட் எடுத்துட்டோம். அப்படியே இயேசு எனக்கு எடுத்தாரு.